Example 4.26, show that cot of sinus of x is equal to root of 1 minus x squared divided by x minus 1 less than or equal to x less than or equal to 1 and x not equal to 0. So, your conditions is if given question LHS, we will RHS proof. So, given question, we will see LHS and cot sin inverse of x equal to that. வெளிய பாத்தீங்கன்னா காட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஆகணும், காட் இன்வர்ஸோட வேல்யூ எடுத்துன்னு வரீங்க. இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்சலாம் உங்களுக்கு தெரியும், சைன் டிட்டான்றது ஆப்போசிட் சைட் எடுத்து பை ஹைபோடனஸ், காஸ் டிட்டான்றது அட்ஜசன் சைடு எடுத்து பை ஹைபோடனஸ், டான் டிட்டான்றது ஆப்போசிட் சைடு எடுத்து பை அட்ஜசன் சைடு. ஸோ கிவன் கொஸ்டினில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்குது. தட் இஸ் த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒன்னு என்ட்ரி பண்ணலாம். எக்ஸ் பை ஒன் நமக்கு என்ன கிடைக்கும், அகைன் எக்ஸ்ன்னு வரும். இந்த இதில் காட் இன்வர்ஸோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது. அதுக்கு கொஸ்டின் என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இதில் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் என்ட்ரி பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், இந்த இதில் இட் இஸ் அ ஆங்கிள் தீட்டா, இட் இஸ் அ 90 டிகிரி, சைனோட ஃபார்ம் நடக்குது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடனஸ். ஸோ அப்போ எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட், அப்போ ஆப்போசிட் சைடுன்றது இங்கே இருக்கும். ஸோ அதோட வேல்யூ இந்த இதில் எக்ஸ்ன்னு இருக்குது. அண்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைபோடனஸ், ஸோ கீழே இருக்கிற டிவைட் ஆகுது ஒன்ன்றது ஹைபோடனஸ். ஸோ ஹைபோடனஸ் இங்கே வந்துடும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அட்ஜஸ்டன்ட் தேவைப்படுது. ஸோ இந்த அட்ஜஸ்டன்ட் வேணும்னா பை யூசிங் பிதாரஸ் இயர ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் அ ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர். ஹைபோடனஸ் வேல்யூ வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 வரும். அண்ட் ஆப்போசிட் சைடுன்றது எக்ஸு. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் அட்ஜசன் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர். நமக்கு இந்த அட்ஜசன் சைட் தேவைப்படுறதுனால இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ 1 - x² இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல் டு வெளியே வரும்போது ரூட் ஆன்னு வரும். தட் இஸ் அ ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், 1 - x² ஈக்குவல் டு அட்ஜசன் சைட்னு வரும். அப்போ இந்த இடத்துல அட்ஜசன் சைடோட வேல்யூ என்னதுன்னா ரூட் ஆஃப் 1 - x² இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது காட் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் இஸ் ஒன்று, வெளியே காட் இருக்கிறதுனால இந்த இடத்துல காட் இன்வர்ஸோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது. இப்போ காட்டோட வேல்யூ நமக்கு தேவைன்னா இந்த இடத்துல டேனோட ஃபார்முலாது ஆப்போசிட் சைடோட போய் அட்ஜசன் சைடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல காட்டோட ஃபார்முலா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ என்ன இருக்குன்னா இது மேலே வந்துடும். அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ஜசன் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடுன்னு என்ட்ரி பண்ணலாம். இட் இஸ் த காட்டீட்டாவோட ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இந்த இடத்துல காட் இன்வர்ஸா ஃபார்முலா இருக்குது அட்ஜசன் சைடு. ஸோ இதில் அட்ஜசன் சைடுன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் 1 - x² சேர்ந்து என்ட்ரி பண்ணுங்க. தட் இஸ் அ ரூட் ஆஃப் 1 - x² டிவைடட் பை அண்ட் ஃபார்முலா வைஸாக ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடுன்றது இட் இஸ் எக்ஸு. ஸோ இல்லை எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா காட் காட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும், ஆர் காட் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இதில் எக்ஸ்ன்ற டேர்ம் என்ன இருக்குது, இந்த ரூட் ஆஃப் 1 - x² டிவைடட் பை எக்ஸ், இட் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ இதுதான் கிவன் குவஷனில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரூட் ஆஃப் 1 - x² டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரணும். ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. அண்ட் கிவன் குவஷனில் கண்டிஷன் என்ன அப்படியே என்ட்ரி பண்ணிங்க. ஸோ இந்த இதில் -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 and x not equal to 0. So, this is the sum of the answer. Thank you, students.